ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நேட்டிவ் ஃபிஷ் கச்சிங். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் கோல்டு ஃபிஷ்ஷை பற்றி தான் அக்வேரியம்குள்ளே ஹாபிக்குள்ளே வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஷைனிங்காக இருக்கும், ஒயிட் லைட்டுக்கு கோல்டு கலர் ஷைனிங் பயங்கரமாக இருக்கும், ஒரு பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதுவும் ஒராண்டா ஃபிஷ்னால் கேட்கவே வேணாம், மண்டையில் ஒரு இதோட நல்லாயிருக்கும். அப்புறம் பபுளை, பபுளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், கண்ணுக்கு மேலே முட்டை. ஆனால் அது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கோல்டு ஃபிஷ் எப்படின்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கோல்டு ஃபிஷ்ஷை லாங் லாஸ்ட் வரைக்கும் வைக்கலாம். நீங்கள் பிரேட் பண்ணி நிறைய ஃப்ரைஸும் எடுக்கலாம். கோல்டு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் வந்து கோழி கறக்கிலேருந்து வந்த ஒரு இனம் தான். அதாவது கிராஸ் கோழிக்கறக்கு என்னென்னா கிராஸ் பிரீட்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். கோழிக்கறக்குலேருந்து அதுலேருந்து கிராஸ் பண்ணி வந்தது தான் இந்த கோல்டு ஃபிஷ்ஷும். சேம் கேரக்டர்ஸ் தான் இருக்கும், பட் என்னென்னா சேம் ப்ரீடிங் தான். இது வந்து ரொம்ப சாஃப்டான ஃபிஷ்ஷு, இது வந்து பார்த்துக்க வந்து ரொம்ப பார்த்துக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து கேர் எடுத்துக்கலனாலும் செத்துரும், அதுதான் ஒரு பிரச்சனை. கோழிக்கார் கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ்ஷு, அதுவும் கொஞ்சம் இது அப்பப்போ டிசீஸ் வரும், இதுக்கு ரொம்ப டிசீஸ் வரும், அவ்வளோதான். இது வந்து அது வந்து லாங் லாஸ்ட் இருக்கும், இது வந்து லாங் லாஸ்ட் அந்தளவுக்கு நம்ம கேர் பண்ணால் மட்டும்தான் இருக்கும். மேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோடய வயிறு வந்து ஈவனாக இருக்கும், ஃபீமேல் பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் ஊப்பி இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா தெரியும் திக்னஸ்ஸாக, அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு குரூப்பாக இருக்கும்போது செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபீமேலும் மேலும் பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் ப்ரீடிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து ஃபீமேல் வந்து சேஸ் பண்ணோம், அதுதான் ப்ரீடிங் டைமு. அப்போ நீங்கள் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம், ஒரு டேங்கில் மேல் ஃபீம் அந்த டைமில் வந்து ஃபீமேல் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் கொஞ்ச நேரம் சேசிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் அதை பிரித்து போட்டுருங்க, பிரித்து போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து எக்ஸ் வந்து அது போட்டுரும். எக்ஸை வந்து அது போட்டதுக்கப்புறம் அதோட ஃப்ரைஸ் வந்து அதாவது அந்த எக்ஸ் வந்து கீழே உங்கள் டேங்கில் வந்து என்ன பண்ணணுன்னா உள்ளன் துணியால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நூல் கல்லை கட்டி கீழே இறக்கி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது, பிளான்ட்ஸ் அதாவது நேச்சுரல் பிளான்ட்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளன் துணி, அதாவது உள்ளன் துணியில் வந்து நம்ம வந்து கல் மாதிரி அதாவது டைப் பண்ணி கிளாஸ் மேக்னெட் மாதிரி அந்த கிளாஸில் ஒட்டுற மாதிரி இருக்கும்ல, அதில் கட்டி ஒட்டினால ஒட்டுங்க. அப்படி இல்லைன்னா கல்லில் கட்டி கீழே வச்சுருங்க. அப்போ அந்த எக்ஸில் என்ன பண்ணால் அந்த உள்ளனில் ஈஸியாக டைப் ஆகிடும், டைப் ஆகிடுச்சுன்னா அந்த முட்டையெல்லாம் அதிலேருந்து ஸ்டக்காகி நின்றோம், அப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பொரியும் முட்டை. அப்படி இல்லையா பிளான்ஸ் நேச்சுரல் பிளான்ஸ் இருந்ததுன்னா அந்த நேச்சுரல் பிளான்ஸ்லேயே அந்த கோல்டு ஃபிஷ் வந்து முட்டையை வச்சிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பபுளை, இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பபுள்ஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னா மீன் வந்து சீக்கிரமாக செத்துடும், இன்ஃபெக்ஷன் ஆகி. இந்த பபுள்ஸ் தான் முக்கியம் இந்த ஃபிஷ்ஷுக்கு, அந்த பபுள்ஸ் மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் லாங் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஆனால் பபுளை சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்க. அப்புறமேட்டு அந்த முட்டையை பற்றி சொல்லியிருந்தால அந்த முட்டை வந்து ஹேட்ச் ஆகி ஒரு மூணு நாளைக்கு ஃபுட்டு ஃபீடிங்லாம் போட தேவையில்ல, பட் அடுத்த கொஞ்ச நாளில் வந்து ஃபீடிங் கொடுக்கணும். அதாவது நீங்கள் இது என்னது பிரைன் ஸ்ட்ரீம் கொடுக்கலாம், பிரைன் ஸ்ட்ரீம் நல்ல ஃபுட்டு மீன் கொடுக்கலாம். அப்புறமேட்டு எல்லா காமன் டிசீஸ் தான் இதுக்கும் இருக்குது, ஃபின்ட்ராட் வரும், அப்புறம் ஒயிட் ஸ்பாட்ஸ் வரும், அதெல்லாம் வந்து நீங்கள் மெடிசன்ஸ் அப்புறம் சால்ட்டெல்லாம் போட்டு க்யூர் பண்ணலாம். சப்போஸ் அந்த மாதிரி டிசீஸ் வந்துச்சுன்னா நீங்கள் டேங்கை ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க, டேங்கை ஃபுல்லாத்தையும் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டேங்கில் வந்து இந்த மீனை விட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மீனை செப்பரேட்டாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், அந்த இன்ஃபெக்டான மீன் மட்டும் செப்பரேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குரூப்பாக இருந்ததுன்னா மீனை வந்து அந்த உள்ளே விட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, செப்பரேட்டாக அந்த மீனை இன்ஃபெக்டான மீனை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். மற்ற மீனுக்கு இந்த டிசீஸ் வராமல் இருக்கணும்னா அந்த மீனுக்கும் இதே சேம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அதான் என்னோடய ஒப்பீனியன் படி இதுதான். மற்றபடி கோல்டு ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் நிறைய கேர் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த கோல்டு ஃபிஷ் வந்து சூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த கோல்டு ஃபிஷ்க்கு வந்து அம்மோனியா லெவலு நைட்ரேட் லெவலு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதனால் இதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய டிசீஸ் வர்றதுக்கு இதுக்கு ஈஸியாக டிசீஸ் அட்டாக் ஆகும். இது ஒரு வீக் ஃபிஷ்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் சர்க்குலேட்லேயே இருக்க ட்ரை பண்ணுங்கள். வீக்லி 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்தமாதிரி ப்ரீடிங் டைமில் வந்து தண்ணி வந்து சர்க்குலேட்லேயே இருக்கணும். அது இது ஒரு விஷயம். அதாவது தண்ணி வந்து கிளீன் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணி வந்து சீக்கிரமாக இதாகும். இல்லை முட்டை வந்து ஃபங்கல், அதாவது எப்பயும் போல் முட்டை வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி இது முட்டை பொரியாமல் போயிடும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் கோல்டு ஃபிஷ் வந்து அந்த மேலே அந்த ஃபுட்டு வந்து எப்படி வந்து எடுக்குது. கோல்டு ஃபிஷ் வந்து ஃபீடிங் அதிகமாக எடுக்கும். நீங்கள் போட போட ஃபீடிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு ஃபிஷ்ஷு எவ்வளோ பால்ஸ் சாப்பிடுதுன்ற ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பால்ஸ் போடுங்க. நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணப்போனா சாப்பிட்டுக்கிட்டு புப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தான் இருக்கும். க்ளீனிங் வேலை உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃபீடிங் வந்து ஒரு ரெண்டு வேலை எல்லா மீனுக்கும் காமன் தான். ரெண்டு வேலை ஃபீடிங் போட்டாலே போதும். ஒரு வேலை கூட ஃபீடிங் போடலாம், தப்பில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெளியாக பறக்கிறது எல்லாமே அதோடைய எக்ஸ் தான். இந்த பாருங்கள், கீழே உழுது பாருங்கள். இதுதான் ஃபீமேலு. நல்லா வயிறு பெல்ஜாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஃபீமேல் தான். இதில் இருக்க இந்த வயிறு பல்ஜாக இருக்கிறது எல்லாமே முக்கால்வாசி ஃபீமேல். இதை வந்து ப்ரீடிங் ப்ரப்பஸ்க்காக தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் கீழே வந்து எவ்வளோ எக்ஸ் இருக்குதுன்னு. அதாவது ஒரு டேங்க்கில் 6-7 ஃபீமேல் இருந்ததுன்னா ஒரே டைமில் கூட ப்ரீட் ஆகும். அந்த டைமில் வந்து எல்லா மேல் வந்து அந்த பிரிச்சுருவாங்க. அதாவது சேசிங் ஆகிட்டே இருந்ததுன்னா ஃபீமேல் ஸ்ட்ரெஸ் ஆகி செத்து போயிடும்னு. அதுக்கப்புறம் இந்தமாரி எக்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி அது கொஞ்ச நாளில் வந்து உள்ளே வந்து குட்டி உருவாயிரும். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாஃபினியாக கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா தெரியும் டாஃபினியாக இருக்காது நீந்திட்டு இருக்கிறது. இந்த இந்த குட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோங்க. அதுதான் மெயின் ரீசன். இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு டிசீஸ் வராமல் எந்த ஒரு ஃபிஷ்ஷஸாக இருந்தாலும் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா தண்ணி க்ளீனாக இருக்கணும். தண்ணி க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் டிசீஸ் வராது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா முட்டையும் பொறிஞ்சு ஒரு 4-5 ஃபீமேல் வந்து ப்ரீட் பண்ணதில் இவ்வளோ குட்டிங்க எடுத்தது. மற்றபடி இந்த இதெல்லாம் குட்டிங்கெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்கள் டேங்க் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க ஒரே கோல்டு ஃபிஷ்ஷாக இருக்கும். முக்கால்வாசி கோல்டு ஃபிஷ் என்ன பண்ணுங்கள், அக்வாரியம்ல வச்சுருந்தீங்கன்னா டாப்பை கொஞ்சமாவது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைங்க. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து கிளாஸ் டேங்கில் வந்து அதிகமாயிரும். சம்மர் டைம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, தண்ணி எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. கோல்டு ஃபிஷ்க்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் தான் கொஞ்சம் பிடிக்கும். அது சிமெண்ட் டேங்கில் இருந்தால் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட் நீங்கள் அக்வாரியமில் இருக்கும்போது இப்போ சம்மர் சீசன்றதுனால டேங்க் கொஞ்சம் ஹீட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறமேட்டு நீங்கள் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை வந்து எப்பயும் வச்சுக்கும் போது அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே இது போல் நிறைய வீடியோ மீனை பற்றி நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.